வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு. இது அரைச்சதான் மிஷினில் கொடுத்து. இதில் மாவில் எப்படி நீர் தோசை செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். இது நிறைய பேர் கோதுமை தோசைனா பிடிக்காதுங்க, எங்களுக்கே பிடிக்காது. இப்படி செஞ்சோன்னு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கப்பு தேங்காய்ங்க, நம்ம எதுவும் அரைக்கலாம் வேண்டியதில்லைங்க, சும்மாவே போட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இதால் 2 கப்புங்க, ஒரு 400 கிராம் இருக்கும், அவ்வளோதாங்க. 400 கிராமுக்கு 1 மூடி தேங்காய் போதுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா மாவு இப்படி இப்படி கரைச்சிக்கணும், தண்ணியாக கரைச்சிக்கணும், நீர் தோசை மாதிரி. மேலே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டால் சூப்பராகிடும். கோதுமை நீர் வெங்காய தோசை ரெடி. ரேஷன் மாவில் அரைச்சது தான், ரேஷன் கோதுமையில் வாங்கி அரைச்சது தான். மாவுலேயும் நம்ம செய்யலாம், கோதுமை முழு கோதுமையிலையும் சுத்தமாக நம்ம கழுவி காய வச்சு அதிலையும் நம்ம செய்யலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, கோதுமை தோசைன்னா நிறைய பேருக்கு இறங்காதுங்க. அதில் தேங்காயை போட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கு தான் இந்த பதிவு, சரிங்களா? அதான் தண்ணியாக கரைச்சிக்கணும் மாவை. வெங்காயத்தை எப்போவுமே அதிலேயே போட்டுறாதீங்க. வெங்காயத்தை போட்டிங்கன்னா இழுக்கிறதுக்கு வராது, ஓட்ட ஓட்டையாக போகும். இப்படி போட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், வேகட்டும். அழகாக திருப்பி போட்டுட்டேன், சூப்பராகிட்டு. இந்த ரேஷன் கோதுமை மாவில் தேங்காயை 1 கப் திருவிட்டு வெங்காயம் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துடும். நீங்கள் கடுகு தாளித்து ஊற்றிட்டு மாவு ஊற்றுனீங்கனாலும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோதுமை தோசைனா நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது, அவங்களுக்கு தான் இந்த தோசை. வெங்காயம் ஆனியன் ஒன்று போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நம்ம மாவு தோசை 2 தோசை சாப்பிட்றதுக்கு நம்ம கோதுமை தோசையே 1 வெங்காயம் ஆனியன் போட்டாக்கா சூப்பராகிடும், சரிங்களா? என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ரேஷன் கோதுமையை வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, வாங்கி இந்த மாதிரி கழுவி காய வச்சு இந்த மாதிரி செஞ்சு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.